வணக்கம் நண்பா. அக்கார்டிங் டு வாட்ஸ்அப் குரூப் நியூஸ் ஆர்டிக்கல், வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்ற முதல் விஷயத்தையுமே, இன்னைக்கு ஈவினிங் சிபிஐ டேட்டா அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எந்த மாதிரியான பாயிண்ட் வரும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா பியரிஷ் ஆகுமா அப்படின்ற ரெண்டாவது விஷயத்தையுமே நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற காரணத்தினால கண்டிப்பா பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட பிளாக் போஸ்ட்லயே ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா போன மாசத்தை பொறுத்தளவுக்கு வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி நெகட்டிவான நியூஸ் தான் வந்த வண்ணம் இருந்துச்சு. அது மூலயமா வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சையே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரியுமே நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீசண்டாக வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை இந்தியாவில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றவங்களும் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற செக்டாருமே சேர்ந்து ஃப்ரீஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட நெகட்டிவ் நியூஸே என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு இன்ஸ்டன்ட் மணி லோன் ஆப் பண்ண மணி லாண்டரிங் கேஸ்ல இவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ற நெகட்டிவான ஃபேக்டர் நியூஸ்னால லா ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அந்த நேரத்தில் வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸில் அந்த ஃப்ரீஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி ஃபவுண்டர்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதனால இப்போ திடீர்னு பேங்க் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் ஃபேக்டராக மாறியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக லா ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி சொல்லியிருக்க வேண்டிய விஷயம், வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நல்ல கோஆபரேஷன் பண்றாங்க, நாங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொடுத்த காரணத்தினால வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த மணி லாண்டரிங் கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணி இப்போ நார்மலாக வச்சிருக்கோம் அப்படின்ற நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வஜ்ரக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். பட் அஸ் அ இன்வெஸ்டரா அஸ் அ ட்ரேடரா உங்களுடைய எல்லா கிரிப்டோ கரன்சி காயின்ஸுமே ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே டம்ப் பண்ணி வைக்காம நீங்களுமே கொஞ்சம் ஓன அனலிசிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு 3 or 4 பெஸ்டான கிரிப்டோ கரன்சிஸை சூஸ் பண்ணிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ அமௌண்ட்டை டைவர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். அண்ட் இரண்டாவதா, இன்னைக்கு ஈவினிங் சிபிஐ டேட்டா அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. லாஸ்ட் 2 days வரக்கூடிய இத்தீரியம் மெர்ஜ் அப்படின்ற ப்ராசஸ்னால மார்க்கெட் நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட்டை மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் சிபிஐ டேட்டா வரப்போகுதுன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிபிஐ டேட்டா அப்படின்றது ஈஸ்டர்ன் டைம் படி 8:30 AM வரப்போகுது. அதாவது நம்மளுடைய டைம் படி கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் 7 மேல ஆயிரும் அப்படின்றதுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி சிபிஐ டேட்டா வரும்போது 7.9 இருந்து 8.1 அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ள ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இந்த 3 ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது, சேம் கண்டிஷன்ல தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட்ல சிபிஐ டேட்டா அப்படின்றது 8.1 மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சமா டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்கேஸ் 8.5 மேல வந்துச்சுன்னா வெறும் பியரிஷ் சென்டிமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த டேட்டா ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுறதுக்குமே இன்னைக்கு ஈவினிங் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை 7.9 கம்மியா வந்துருச்சுன்னா செம புல்லிஷ் சென்டிமெண்ட்டை மார்க்கெட் இன்னும் பம்ப் ஆயிட்டு மேல போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சிபிஐ டேட்டா என்ன பாயிண்ட் வருது, எவ்வளவு வருது அப்படின்ற விஷயத்தையுமே நம்மளுடைய சேனல் கம்யூனிட்டி பாக்ஸ்ல நான் உங்களுக்காண்டி ஈவினிங் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக அமையும். ஸோ வரக்கூடிய ஒரு 3 to 4 கண்டிப்பா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அப் ஆகுமா டவுன் ஆகுமா அப்படின்றது முக்கியம் கிடையாது, ஆனால் ரொம்ப வயல்டல் ஆகும், அப் அண்ட் டவுன் அதிகமாக ஆகும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். பிகாஸ் September 15 எத்தீரியம் மெர்ஜ் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது, இன்னைக்கு சிபிஐ டேட்டா அப்படின்றது இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேக்டர் சேரும்போது மார்க்கெட் ரொம்ப வயல்டல் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல நீங்க அனலிசிஸ் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தேன், வரக்கூடிய 2 ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. Bye-bye.